அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், ஐ எம் அஸ்மா ஃப்ரம் அஸ்மா'ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஹோப் இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் தான் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி பேபிக்காக வந்து ஒரு காம்போ ஆஃபரில் கிடச்ச பெட்டு தான் வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு 6 மந்த் அளவுக்கு மட்டும்தான் போட முடியும், அந்த மாதிரி ஒரு பெட்டு மட்டும்தான். மேபி வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய பெட்டாட்டம் குழந்தைங்களுக்கு வந்து கீழே விரித்து படுக்க வைக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இப்போ நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வந்து வாங்கியிருக்கோம், மற்றதெல்லாம் வந்து ரொம்ப வாங்கி டம்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த பேபிக்காக இந்த பெட்டு வாங்கியிருந்தோம். இது வந்து மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மொத்தம் வந்து 5 காம்போ மாதிரி வந்துச்சு. இது நம்ம தனியாக 5 வேண்டாம், 2 போதும், 1 போதும் அப்படின்னாலும் சிங்கிளாகவும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது மீஷோவில். நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், இதோட செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் வந்து பை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக காட்டனாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைங்க இப்போது நியூ போர்ன் பேபிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா படுக்க வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பெட்டு. ஸோ அதனால் வந்து இது வாங்கியிருந்தேன். ஒன்று மட்டும் வச்சுட்டு மீதி 4 கவர் பண்ணி வச்சுட்டேன், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், ஆக்சுவலி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரெமெடி சொல்லியிருந்தாங்க. என் பையன் வந்து ரொம்ப வந்து ஒல்லியாகவே இருந்தா, இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து உள்ளே இருந்தாலும் அவங்க பார்க்குறதுக்கு ஒல்லியாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து நம்ம சாப்பாட்டில் டெய்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது என்ன பவுடருன்றதை பார்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடியை ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா மண் தூசி எதுவுமே இல்லாத மாதிரி சுத்தமாக எடுத்து 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வறுக்கும்போது நல்ல ஒரு மணமான ஒரு ஸ்மெல் வரும், அப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ கம்ப்ளீட்டாக. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நம்ம வந்து இது 6 மந்த் அளவுக்கு கொடுத்து இதோட ரிவ்யூ வந்து நம்ம ஷேர் பண்ணுறேன். இன்ஷால்லா இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கிற பேபிஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க அம்மாக்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிட்டோம், அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா தெரிஞ்சே கொடுங்க. ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் நம்ம டிஃப்ரெண்ட் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இன்ஷால்லா இதோட நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சா நல்லது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் டைம். ஸ்நாக்ஸ்க்காக அம்மா வந்து ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கும் என் பையனுக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு தான் வந்து மற்ற வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்ஷால்லா நீங்களும் இந்த பவுடர் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நிறைய மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. இந்த மந்த் வந்து நல்ல ஒரு ஆஃபர் சேல்ஸில் போயிட்டுருக்கறனால ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து காமிச்சிட்டேன். ஸோ அதனால் இது அந்தளவுக்கு நான் வந்து பெருசாக இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் பாட்டில்ஸ் தான். ஆக்சுவலி இந்த ஆயில் பாட்டில் மட்டும் வீட்டில் நம்ம எவ்வளோ தான் வாங்கினாலும் பத்தவே பத்த மாட்டேங்குது, அது ஏன்னே தெரியல. ஆயில் பாட்டில் மட்டும் நான் வந்து இதோட 4-5 வாட்டி வாங்கிட்டேன். ஒன்று வந்து எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, இன்னொன்று வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனாலவே நான் வந்து நல்ல ஒரு பாட்டில்ஸாக பார்த்து வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ வந்து எனக்கு தேவைப்படுது நல்லெண்ணெய் போட்டு வைக்கிறதுக்கும் நெய் போட்டு வைக்கிறதுக்காக வந்து எனக்கு பாட்டில் தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்து அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஆஃபர், காம்போ ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் இந்த ஆஃபர் அப்படின்றதுக்காக வாங்கிட்டேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆயில் பாட்டில் என்கிட்ட இருக்குது, பட் இது காம்போவில் இருக்கனால மொத்தம் இப்போ என்கிட்ட 3 பாட்டில்ஸ் வந்து ஆயில் பாட்டில் இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் வருதுன்றதை ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட லிங்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஆஃபரு, 2-3 பாட்டில்ஸ், அப்புறம் குட்டி பாட்டில்ஸ், ஸ்பேச்சுலா, பொனல் எல்லாமே வருது. ஸோ ஒரு நல்ல ஆஃபராக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து தொட்டியில் தூங்கிட்டுருக்காங்க. அவங்க ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஏந்திரிக்கிற டைம் தான் இப்போது. ஸோ வந்து அவங்களுக்கு படுக்க வைக்கிறதுக்காக பெட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 பசங்களையும் வச்சுட்டு குட்டி பாப்பா வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்ஷால்லாம் இதுவும் பார்த்திங்கன்னா கடந்து போகும்னு சொல்கிற மாதிரி. பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு
ஒரு ஹாஃப் டே வரைக்கும் எனக்கு இந்த பாப்பா கிட்ட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம்தான் நான் வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகள் பார்க்குறது, சமைக்கிறது, இதெல்லாமே வந்து இவங்க தூங்கினதுக்கு அப்புறம்தான் நானே பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோ வந்து கண்டினியூஸாக என்னோடய சேனலில் போட முடியல. பட் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் என்னோடய சேனலுக்கு எப்போவுமே கொடுத்துட்ருக்கணும், நம்மளுடைய வீடியோஸ்க்கும். அண்ட் ஆல்சோ எந்த சுச்சுவேஷன்லேயும் நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறதே உங்களோட மோட்டிவேட் தான். இன்னும் வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருக்குது. நான் வீடியோஸ் கண்டினியூஸாக போடணுன்னாலும் என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா க்ரோத் எப்போவுமே இருக்குது. டெய்லிக்கும் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்துட்டுருக்கும்போது அந்த ஒரு சந்தோஷத்தில் மட்டும்தான் வந்து நான் டெய்லிக்கும் வீடியோ போட்டுட்ருக்கேன். பாப்பா எழுந்திருச்சதும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணியாச்சு. இப்போ கிளைமேட் ரொம்ப சில்லுனாக இருக்கனால எப்போவுமே வந்து கை க்ளோஸ், கால் க்ளோஸ்லாம் போட்டு அவங்கள வந்து நல்லா ஹீட்டாகவே வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ அவங்களுடைய எல்லா வேலைகளும் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தூங்க வச்சுட்டேன். மறுபடியும் தூங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே எழுந்திரிச்சு தூங்கணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க தூங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து லன்ச் வேலை எல்லா வேலையும் பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபரில் தான் எனக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா குட்டி பசங்க குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி வைப்ஸ் தான் வாங்கியிருக்கேன், மொத்தம் 6 வைப்ஸ் வர மாதிரி ஒரு காம்போ தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கியிருக்கேன். உங்கள் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து யூஸாக இருக்கும்ன்றதுக்காக தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த 6 வைப்ஸும் பார்த்திங்கன்னா 269 ரூபாய்க்கு மட்டும்தான் வந்துச்சு. இன்னும் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து இதை பே பண்ணி வாங்கினீங்கன்னா 230 ரூபாயிலேயே உங்களுக்கு வந்து இந்த வைப்ஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. இன்ஷால்லா கம்மிங் வீடியோஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.